ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஏக்கர் ஃப்ரைட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து தோசை இட்லி இல்லாமல் கர்ட் ரைஸ் வெரைட்டி ரைஸோடலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் என்ன நல்லா சூடானதுமே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு கொஞ்சம் நல்லா வந்து வருபடட்டும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு வந்து இஞ்சி சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மூணு பல் அளவுக்கு வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன் கூடவே வந்து ஒரு ரெண்டு டு மூணு வரமிளகா சேர்த்துக்கிறேன் இது வந்து உங்கள் கார்த்துக்கு தகுந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு சின்ன தக்காளி வந்து கட் பண்ணி வச்சதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து லைட்டாக வதங்கட்டும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குட்டி லெமன் சைஸ் அளவுக்கு வந்து புளி சேர்த்துக்கலாம் இதிலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம் ரொம்ப கிடையாது ஒரு கால் மூடியை விட கொஞ்சம் கம்மியான அளவு எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நான் ஒரு கைப்பிடி அளவு புதினா அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இதில் சேர்த்துடலாம் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கொஞ்சம் தொட்டுக்கிட்டாலே போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்து ரொம்ப ஜாஸ்தி செய்யணுங்கிற அவசியம் இருக்காது அதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து ஆற விட்டுறலாம் மிக்சி ஜாரில் மாற்றியாச்சு தேவையான அளவு உப்பும் தண்ணியும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதை வந்து நல்லா வந்து நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வந்து நைஸாக வந்து அரைச்சி எடுத்தாச்சு இல்லை வந்து நீங்கள் தண்ணி உங்களுக்கு சேர்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லாட்டி வந்து அப்படியே கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சு கூட நம்ம இதை வந்து சாப்பிட்லாம் நல்லாதான் இருக்கும் இந்த சட்னி ஃபைனலாக வந்து கடுகு உளுந்தம் பருப்பு தாளித்து இதில் சேர்த்துடலாம் இந்த சட்னி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்